வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபேத் கியூர் அக்குபஞ்சர் சென்டர். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பும் எடுக்க போகிற தலைப்பும் வேறு ஒன்றும் இல்லைங்க, பிறப்பும் இறப்பும். எதுக்காக இந்த தலைப்பு எடுக்கிறோம், ஏன் இந்த தலைப்பு பார்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது? ஒரு ரெண்டு நாளாக எனக்கு வந்து இங்கே நெட்வொர்க் இஷ்யூவாக இருந்தது, அதனால் எனக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. நான் எப்போதுமே ரா வீடியோ, அதாவது ரெக்கார்டிங்கெல்லாம் பண்ணவே மாட்டாங்க, அப்போதைக்கப்போயே ரா வீடியோ எடுத்து போட்டுருவேன். எடிட்டிங் ஒர்க்கோ எதுவுமே இருக்காது, அதனால தான் ரெண்டு நாளாக போட முடியல. ஸோ சம்டைம்ஸ் அப்படி இருந்தால் தயவுசெய்து தப்பான எண்ணத்தை கொள்ள வேண்டாம். இன்றைக்கி நம்ம வந்து வாழ்வாதாரம் இறப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசும்போது, இறப்புனா என்ன, பிறப்புனா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். பிறக்கும்போது எங்கேயோ இருந்து எதுவுமே தெரியாமல் வந்து கொண்டு இருக்கும் உருவங்கள், நமக்கு எங்கேயுமே என்ன யார் எங்கே பிறக்க போகிறாங்க அப்படின்னு தெரியாது. இறந்த பெண் என்ன ஆவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டு தான் இருக்கும். அப்போது இறப்பு அப்படின்னு வரும்போது நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் எப்பொழுதுமே மனதில் ஆழமாக பதிகிறது. ஏன்னா இடையில் கிடைத்த வாழ்க்கை, நமக்கு எல்லா ஒட்டு உறவுகளும் இருக்கிறது, பந்த பாசங்கள் கிடைக்கிறது, எல்லாம் விட்டு போக வேண்டிய சூழல் இந்த வாழ்க்கையில் ஏற்படுகிறது. அப்போது நமக்கு இறப்பு அப்படின்றது ஒரு பெரிய இழப்பாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இறப்பு அப்படின்றது ஒரு தூக்கம் போல் நான் பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு கணக்கு போடுறேன். தூங்காமல் வாழ முடியாது இல்லையா, தூங்காமல் சுகமாக இருக்க முடியாது இல்லையா, தூங்காமல் நீங்கள் அடுத்த நாள் பொழுதை பார்க்க முடியாது இல்லையா. மேபி பார்க்கலாம், ஒரு நாள் ரெண்டு நாள் தூங்காமல் இருப்பீங்க, பட் தூங்காமலே இருந்தீங்கன்னா உடல் எப்படி ஆகிவிடும்னா, உங்களுக்கு டோட்டலாகவே அப்படியே வாடி வதங்கி உங்களுக்கு உணர்வும் இல்லாமல் உணர்ச்சியும் இல்லாமல் போய்விடும். டோட்டலாக நீங்கள் சுயநலவே இழக்கிறதுக்கு நீளம். ஸோ உறக்கம் என்பது அவசியம். இது ஒரு ஆழ்ந்த உறக்கமாக இறப்பை பார்ப்பேன். அந்த உறக்கத்தில் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது தான், உறங்கும்போது தன்னை மறப்பாய் தன் நிலையை மறிப்பார். அது அஸ்தி அப்படின்ற அழைக்கப்படுகிற எலும்புகள் எப்பொழுதுமே சாட்சியாக இருக்கும். அஸ்தினா நம்ம இன்றைக்கி அஸ்தி கரைக்கிறதுனா நம்ம வந்து அந்த சாம்பலை நினைக்கிறோம், பட் அஸ்தி அப்படின்ற வார்த்தை மருத்துவ ரீதியாக பார்த்தா எலும்புகளை தான் குறிப்பீடாக வைத்திருக்கிறார்கள். அந்த உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளை தான் சொல்கிறார்கள். அப்போ இறக்கும்போது எதற்காக நம் வந்து உடல் ரீதியாக உள்ள ரீதியாக உடைந்து போகிறோம், ஒவ்வொரு சுயநலமும் இழந்து போகுது, அதாவது கை கால் நகராமல் நான் யாருன்றது மறதி, அதாவது தனக்குனே ஒரு உலகம், இந்த உலகத்துக்கும் எனக்கும் பந்தம் இல்லை, இப்படின்ற ஒரு நினைவு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா மறதி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும், எல்லா விஷயத்தையும் மறக்க ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதே மாதிரி உடலில் செயல்பாடுகள் குறைந்து கொண்டு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடலை விட்டு அந்த ஆன்மா வெளியாகுது அப்படின்றது நம் மூளைக்கும் இந்த உலகத்துக்கும் கனெக்ஷன் போயிடுச்சு. இந்த மூளை இருக்கிற வரைக்கும் தான், இந்த மைண்ட் இருக்கிற வரைக்கும் தான் நான் வந்து யோசிக்க முடியும் என்ன நடக்குது, எதற்காக நடக்கிறது, ஏன் நடக்கிறது அப்படின்னு. அப்போ அந்த மூளை அப்படின்றது மழுங்கிவிடும், மழுங்கி போனன என்னாகும், நம்மளோட எண்ணங்கள் வந்து வேறு எண்ணத்துக்கு போயிடும். இப்போது நிறையா பேர் வந்து மரணத்துக்கு முன்னாடி இறந்து போனவர்களை கூப்பிடுவாங்க, அவங்க வந்திருக்கிறாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எப்படி இயல்பாக இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து எண்ணத்தில் மூளையில் அந்த மாதிரி ஒரு காட்சிகள் அவங்களுக்கு வந்து பிரதிபலிக்கும். அந்த பிரதிபலிக்கும் போது அவங்க கூட சேர்கிற மாதிரி ஒரு இணைப்பு அவங்களுக்கு வந்து தோணும். ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இப்படி பார்த்துருக்குறீங்க, இப்படி தான் நடக்கும். அப்போது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சாகும்போது சில பேர் வந்து நான் வந்து என் பேரை நான் பார்த்துட்டு தான் கண்ணை மூடுவேன் அப்படின்னு. பட் இறந்த பிறகு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி தான் எல்லோருமே கேட்கப்படுது. சில பேர் சொர்க்கம் என்றார்கள், சில பேர் நரகம் என்றார்கள். சொர்க்கம் நரகம் எங்கே இருக்கிறது? வாழும் வாழ்க்கையில் தான் இருக்கிறது. சந்தோஷமாக வாழ்ந்தால் சொர்க்கம், துக்கப்பட்டு வாழ்ந்தால் நரகம். அப்போது சந்தோஷமாக வாழ்வதும்
துக்கமாக வாழ்வதும் நம் கையில் தான் இருக்கு. நம் உடல் எப்பொழுது சந்தோஷமாகிறதோ, ஆன்மா சந்தோஷப்படுத்தி நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பொழுதே சொர்க்கத்தை கண்டு விடுவார். ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஏழை எப்போது சிரிப்பான் அப்படின்னா, அவனுக்கு கிடைத்த பொருள் முழுமையாக அடைந்து விட்டால் நிச்சயமாக சிரிப்பான். அதே போல்தான் நம் எண்ணங்கள் பிரதிபலிக்க வேண்டும். அப்போது நம்ம மரணம் அப்படின்றது ஒரு தூக்கம். இப்போ தூக்கத்தில் சம்டைம்ஸ் நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு கனவு காணறோம். எப்படிப்பட்ட கனவு நமிதா? அந்த மாதிரியெல்லாம் கனவு எல்லாம் இல்லைங்க. ஒரு கனவு காணறோம், நமக்கு சம்மந்தம் உள்ள கனவாக, சம்மந்தம் இல்லாத கனவாக. கனவு கன்னிகள் பற்றியோ நம்ம மற்ற பற்றியோ பேசல. அதாவது நம்ம கனவு அப்படின்னு பேசும்போது நமக்கு புரிய வேண்டியது என்னென்னா, நம் காண்பது நமக்கு தெரிய வருது, பார்க்காத உருவகம் தெரியாத உருவகம். சில டைம் கனவு காண்போம், சில டைம் காணாமல் உறங்கி விடுவோம், தூங்கி விடுவோம். என்ன நம்பிக்கையில் தூங்குறோம், அடுத்த நாள் எந்திரிப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நிச்சயமாக தூங்குறோம். அடுத்த நாள் என் குடும்பத்தோடு இருப்பேன்னு ஒரு நம்பிக்கையில் தூங்குறோம். இப்போ மரணம் அப்படின்றது வந்து நான் தான் சொன்ன சுயநலவு இழந்தது, அப்போவும் ஒரு தூக்கம் வருகிறது. என்ன மாதிரி தூக்கங்களாக இருக்கிறது? தன்னிலை மறக்கிறதா, தன்னை மறக்காததா? தன்னிலை மறந்து விடுகிறீர்கள். ஏன்னா எப்படி இதை வந்து உறுதியாக சொல்ல முடியும்னா, உங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களா அடையாளம் தெரியாமல் போகிறது தான் ஒரு அடையாளம். ஒரு குழந்தை பிறக்கும்போது அவங்க அம்மா அப்பா யார், பேசுவது எப்படி அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியலன்னா, அதே மாதிரி தான் நடக்கிறது இறப்புங்க. அதாவது பிறப்பும் இறப்பும் ஒன்றாக பார்த்தீங்கன்னா இறப்பை பற்றி ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. அதாவது மறுஜென்மம், மற்ற வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது எப்படி இருக்குன்றதை எனக்கு தெரியாது. அதை பற்றி விவாதிக்கவோ, அதை பற்றி விளக்கம் சொல்லவோ நான் தயாரில்ல. எனக்கு கிடைத்தது இந்த ஒரு ஜென்மம், எனக்கு கிடைத்தது இந்த ஒரு உயிர், எனக்கு கிடைத்தது இந்த நேரம். இதை நான் எப்படி பயனுள்ளதாகவும் பண்புள்ளதாகவும் மற்றவருக்கு புரியும் வகையாக மாற்றுகிறேன் அப்படின்னு ஒரு கருத்து தான் நான் பேச வரேன். அதை பேசும்போது தான் நம்மளுக்கு என்ன விஷயம், நமக்கு என்ன விஷயம் நடக்கிறது அப்படின்றது புரியுது. அப்போது அந்த பண்புகள் எப்பொழுது மாறுனா, நம்மளோட உள்ளத்தில் இருக்கிற கதவுகள் அடைக்கப்படும் போது தான். அப்போது மரணம் அப்படின்னது நம்மளை மறக்க வைக்கக்கூடிய சங்கதியாக இருக்கும், சில நினைவுகள் மட்டும் கொண்டு செல்ல வேண்டிய விஷயங்களாக இருக்கும். அப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த உடல் மட்டும்தான் காணாமல், அதாவது இந்த உடல் மட்டும்தான் காணாமல் போகுது, ஆன்மா இருக்கிறதுன்னா நீண்ட உறக்கத்தில் இருக்கும், நீண்ட உறக்கத்தில் இருக்கும். அதுதான் சொர்க்க யாத்திரை அப்படின்னு சொல்கிற ஒரு யாத்திரை, ஒரு பயணம் செய்வது. எப்படின்னா, நமக்கு எப்போ அந்த ஸ்டேஷன் வருதோ அப்போ தான் நம்ம வந்து அந்த பயணத்திலிருந்து இறங்குவோம், அந்த பயணத்தை முடிப்போம். ஸோ இந்த பயணம் அப்படின்றது, அதாவது நீங்கள் வந்து கிருஷ்ண மகாத்மா, கிருஷ்ணன் அப்படின்னு பேசினாலும் சரி, இயேசு அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட்னாலும் சரி, நபிகள் வராங்க அப்படின்னு நீங்கள் பேசினாலும் சரி, எதை பேசினாலும் இரண்டாம் வருகை அப்படின்றது வந்து நிறையா பேர் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்தாக இருக்கும். அப்போ அவங்க வந்து இந்த உலகத்தில் ஆட்சியாண்டு அந்த பாவப்பட்ட மக்களை வந்து எப்படி பண்ணுவார்கள், தண்டனைத்து சொர்க்கமும் நரகமும் பிரிக்கப்படும் அப்படின்னாங்க. இந்த பூமியில் தான் இரண்டும் இருக்குன்றது பல புத்தகங்கள் சொல்லியிருக்கு. சொர்க்கம் என்றது பூமிக்கு மேலேயும், நரகம் என்றது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தீயையும் காட்டுகிறார்கள், அதை தான் சொல்கிறார்கள். அதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை இன்னும் புரியும். அப்போ நம்ம எப்படின்னா, நரகத்துக்கு தள்ளப்படுகிறோம் மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில். நரகத்தில் தள்ளப்படுகிறதா அந்த உடல்? ஆம், நிச்சயமாக. ஏன்னா அந்த நரகத்திலிருந்து சொர்க்கம் அப்படின்றது தான் இந்த பூமியில் வாழப்போகிற வாழ்க்கையும், வாழப்போகிற வாழ்க்கையும் ஆரம்பமாகிறது. மரணத்துக்கு பின்னால் நீ எப்படி இருப்பாய், உன்னை பற்றி உனக்கு தெரியுமா, உன் கடந்த காலத்தை நினைப்பாயா அப்படின்னு ஒரு கேள்விகள் கேட்கப்படுகிறது. நான் யார் என்ற எனக்கு தெரியுமா, தெரியாமல் போகுமா, என்னான்னு தெரியாமல் நான் இருந்து இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கு என் அர்த்தங்கள், என்னோடய பிள்ளைகளை எனக்கு தெரியுமா, என் பெற்றோரை எனக்கு தெரியுமா, என் குடும்பம் தெரியுமா. அங்கே வந்து அந்த ஒரு எண்ணத்துக்கே ஒரு கதவே இல்லை அப்படின்றத சொல்ல வரீங்க. உங்களை பற்றினா என்னார் அப்படின்றது தெரிகிறது. ஆன்மா ரீதியாக உங்களோட உணர்வு இருக்கும், அதாவது உலக ரீதியான உணர்வு இல்லை, ஆன்மா ரீதியான உணர்வு இருக்கும். கடவுளின் துதிப்பாடியோ இல்லை நரகத்தின் தண்டனையோ அனுபவித்திருப்போம். இதுதான் வாழ்க்கையின் அடுத்த கட்டமாக போய்கொண்டு இருக்கிறோம். மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, காரணங்கள் இருக்குது. வாழ்க்கைக்கு பின்னாடி, இந்த பூலோகத்தை விட்ட போன பிறகு வாழ்க்கை இருக்கா,
பேய் பிசாசு இருக்கா, அதாவது பேயாக வராங்க பிசாசாக வராங்க அப்படின்னா, இது ஏற்கனவே இருக்கிற கெட்ட சக்திகள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கு. அவர்கள் அந்த கெட்ட சக்திக்கு உங்களோட அங்கு அசைவுகள் அத்தனையுமே தெரியும். எப்படி ஒரு நல்ல சக்திக்கு உங்களுக்கு இது பற்றி தெரியுமோ, அதே மாதிரி ஒரு கெட்ட சக்திக்கு தெரியும். இன்னாருக்கு இன்னார் அப்படின்னு சொல்லி அந்த பேரை கூப்பிடும்போது அந்த கெட்ட சக்தி வந்து அதை போல் நடித்து கொண்டு தான் இருக்குதுலையா, அந்த உண்மையாக அந்த சக்தி வருகிறதா அப்படின்னா, இன்றைக்கி இறந்து போனவர்களெல்லாம் நீங்கள் நினைக்க போற ஒரு பிரச்சனையாக வர, அதாவது ஆவியாக கெட்ட ஆன்மாவாக வருகிறார்கள் அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக இயல்பாக முடியாது. ஏன்னா அதற்குன்னு ஒரு காலகட்டங்கள் இருக்குது. அந்த நீண்ட நாள் உறக்கம், நான் சொன்ன பயணம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நீண்ட நாள் உறக்கம், நீண்ட நாள் பயணத்துக்கு அப்புறம் நிச்சயமாக அதுக்கு ஒரு தெளிவு இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து அந்த இந்த மாதிரி தாக்குதல் படுகிறார். ஆம், அதாவது சில டைம் அந்த ஆன்மாவுக்கு நான் சொன்னல பயணம் முடிவது அப்படின்னு சொல்ல, அந்த பயணம் முடிந்து அது வரவேண்டிய காலகட்டத்தில், இல்லை ஆன்மாவாக பெரு, அதாவது திரும்பியும் அந்த ஆவியாக சுத்தக்கூடிய தன்மைகள் கிடைத்தால், நிச்சயமாக இந்த விஷயம் நீங்கள் நினைக்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு 10% இருக்குது. பட் 100%, அதாவது 90% கெட்ட சக்திகள், ஏற்கனவே இருந்த கெட்ட சக்திகள் வந்து நம்மளோட பேரையும் நம்மளோட விஷயத்தையும் பயன்படுத்தி தான் இன்று உலாவிட்டுருக்கு. அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கும் நம்ம வந்து கெட்ட சக்திகள் இருக்குன்றதை நம்பக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த முதல் பாகத்தை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.